வேண்டும் என்று அறிவித்துவிட்டு என்னை பார்த்து, நீங்கள் நிறைய பேச வேண்டும் என்று அறிவிப்பாளர் அறிவித்திருக்கிறார், மன்னிக்க வேண்டும் சகோதரி, நான் 10 மணிக்கு பேசியிருந்தால் நிறைய பேசியிருப்பேன், 11 மணிக்கு பேசியிருந்தாலும் நிறைய பேசியிருப்பேன், மணி இப்போது 12:47. இந்த நேரத்தில் இந்த பெருமக்களின் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் மத்தியில் நான் சோறாக இருக்க விரும்பவில்லை, சோறாக இருக்க மாட்டேன், சோறாக இருப்பேன் என்ற ஒரு உறுதியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வயிற்றை பசி ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் என் உரையை நான் நிறைவு செய்வேன். நிறைய பேச வேண்டிய மேடைதான், நிறைய பேச வேண்டிய பெருமக்கள் உள்ள சபைதான், இங்கிருக்கும் ஆளுமைகள் எல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் 30 நிமிடங்கள் பேசுவதற்கு கனமான விஷயங்கள் உண்டுதான். ஆனாலும் கூட சபையறிதல், நேரமறிதல், உணவறிதல், உணர்வறிதல் என்ற அறிதல்களோடு பேசுகிற போது நான் எண்ணி சில நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, இந்த அரங்கில் நிறைந்திருக்கிற என் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குஞ்சுமோன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எதை மூலதனமாக வைத்திருக்கிறார் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு குஞ்சுமோன் வைத்திருக்கிற மூலதனம் அபூர்வமானது. அவரது மூலதனம் பொன்னல்ல, பொருள் அல்ல, நிலம் அல்ல, பணம் அல்ல, இவைகளெல்லாம் மூலதனமாக இருந்தால் கரைந்துவிடும், காணாமல் போய்விடும், ஒரு தோல்வியில் துவண்டு போய்விடும், காற்றில் பறந்து போய்விடும். ஆனால் குஞ்சுமோன் ஒரு திரைப்படத்திற்கு வைத்திருக்கிற மூலதனம் துணிச்சல். துணிச்சல் என்ற ஒரே மூலதனத்தை வைத்து கடந்த 35 ஆண்டுகளாக தன் வாழ்க்கையை துவக்கிக் கொண்டிருக்கிறார் வெற்றிகரமாக. வேறொரு மனிதனுக்கு இந்த மனிதனுக்கு நேர்ந்த துன்பங்கள் வந்திருந்தால் அவர் ஒன்று துறவியாகி இருப்பார். துன்பங்களில் இருந்து மீள்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு ஒரே வழி துறவியாதல், அல்லது அதிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டுமென்றால் அரசியல்வாதியாதல். அரசியல்வாதியாகி போகியிருப்பான் அல்லது துறவியாகி போகியிருப்பான். குஞ்சுமோனுக்கு நேர்ந்த துன்பங்கள் ஒரு தனி மனிதனுக்கு நேர்ந்திருந்தால், ஆனால் குஞ்சுமோன் ஒரு தலைமுறைக்கு பிறகு மீண்டும் நான் ஜென்டில்மேன், மீண்டும் நான் திரைப்படம் எடுப்பேன், மீண்டும் வெற்றி கொடி நாட்டுவேன் என்ற தைரியத்தோடு, துணிச்சலோடு, லட்சியத்தோடு மீண்டும் இந்த திரைத்துறைக்கு கொடி நாட்ட வந்திருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு தலைமுறை எத்தனை வருடம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தலைமுறை என்பது 33 வருடம். ஒரு நூற்றாண்டில் ஒரு மனிதன் 3 தலைமுறையை கடக்கிறார். சற்றொப்ப ஒரு ஜென்டில்மேன் வந்து ஒரு தலைமுறையாக போகிறது. ஒரு தலைமுறையில் 1 மடங்கு வெற்றி பெற்ற குஞ்சுமோன் இந்த 2ஆம் தலைமுறையில் 2 மடங்கு வெற்றி பெறுவேன் என்றுதான் ஜென்டில்மேன் 2 என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். வாழ்க! டென்சிங், கிலாரி 2 பேரும் இமயமலை ஏறினார்கள். இமயமலையின் சிகரத்தை தொடுவதற்கு சில கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பொழுது கிலாரி சொன்னான், வேண்டாம் டென்சிங், திரும்பி விடுவோம். ஏன்? ஆக்சிஜன் தீர்ந்து கொண்டிருக்கிறது. மலை உயரம் செல்ல செல்ல ஆக்சிஜன் குறையும். நம்மிடம் இருக்கும் ஆக்சிஜன் தீர்ந்து போனால் இறந்தே போய்விடுவோம். டென்சிங் சொன்னான், 1, ஆக்சிஜன் இருந்தால் நான் இமயமலையை தொட்ட முதல் மனிதன் நானாக இருப்பேன். ஒருவேளை ஆக்சிஜன் சீர்ந்து போய் நான் என் கடைசி சுவாசத்தை எவரெஸ்ட் உச்சியில் விட்டால் இமயமலை உச்சியில் இறந்த முதல் மனிதன் நான் என்று போல் வருவேன்.
என்று சொன்னான் டென்சிங். அவன் தான் வெற்றி பெற்றான். குஞ்சுமோன் அந்த டென்சிங் ஜாதி. வெற்றி பெற்றாலும் நான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், தோல்வி அடைந்தாலும் என்னை போல் லட்சியத்தில் தோல்வியடைந்தவன் இந்தியாவில் இல்லை என்று பெயர் பெற வேண்டும். வெற்றியோ தோல்வியோ நானே உச்சம் என்று இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமும் தினமும் கனவும் உள்ள ஒரு தயாரிப்பாளர் குஞ்சுமோன். அவரை பற்றி ஒரு தனி விழாவில் பேசலாம். இந்த ஜென்டில்மேன் இரண்டின் வெற்றி விழாவில் குஞ்சுமோனுக்காக மட்டும் ஒரு தனி அரங்கு வைத்து பேசலாம். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் குஞ்சுமோன். உங்களோடு நான் இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் பெற்ற மொத்த தமிழையும் நான் உங்கள் படத்துக்கு வெற்றிக்கு நான் செலவழிப்பேன், செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் செலவழிப்பேன். நண்பர்களே, என் அருமை நண்பர் கீரவாணி தமிழி, அவர் செய்த முதல் படத்திற்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பை கே பாலச்சந்தர் அவர்கள் தந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியத்திடம் கேட்டார் கே பாலச்சந்தர், ஒரு புது இசையமைப்பாளரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் உயரத்துக்கு வேண்டும், என் தரத்துக்கு வேண்டும், என் கலை சாதனைக்கு நிகராக ஒருவன் வேண்டும், இசை அறிந்தவன் பண்பாடு அறிந்தவன் வேண்டும், என்னை தொல்லை செய்யாதவன் வேண்டும், யார் அப்படி ஒருவன் எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் கவிதாலயா நிறுவனத்துக்கு சொன்ன ஒரே பெயர் கீரவாணி திரம் தெலுங்கு தேசம். வரச்சொல் நல்லா இருக்கு உன் இசை, ஆனா உன் பேரு கீரவாணி இல்ல, மரகத மணி என்று பெயர் வைத்து என்னிடம் ஒப்படைத்தார். அதுதான் வானமே இல்லை. ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு கீரவாணியிடம் நான் கண்ட அதே இசை இல்லை, அதைவிட பெரிய இசை இருக்கிறது, அதே பண்பாடு இருக்கிறது, அதே பணிவு இருக்கிறது, அதே கனிவு இருக்கிறது. ஜென்டில்மேன் என்று குஞ்சுபோன கருத்து நான் கருத வேண்டியவர் கீரவாணி. கீரவாணியிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவரை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மலையாளத்திற்கு குச்சிருக்கு போயிருந்தோம் இந்த படத்திற்கு பாட்டு எழுத, ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவரை பேட்டி எடுத்தார். ஆஸ்கார் விருது பெற்ற பிறகு என்ன மாற்றத்தை பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்தார், அண்ணாந்து பார்த்தார், தலை சொரிந்தார், மூக்கை துடைத்துக் கொண்டார், கேமராவை பார்த்தார், சொன்னார், எந்த மாற்றமும் இல்லை. எப்படி என்றார்கள். அவர் சொன்னார், ஆஸ்கார் எனக்கு தேவையான உணவுகளை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் சென்று நானே வாங்குவேன், நூடுல்ஸ் வாங்குவேன். நான் ஆஸ்கார் விருது பெறுவதற்கு முன்னால் அந்த கடையில் போய் நூடுல்ஸ் என்ன விலை என்று கேட்டேன், 200 ரூபாய் என்றார்கள். பணம் கொடுத்து வாங்கி வந்து விட்டேன், ஆஸ்கார் விருது பெற்று விட்டேன், மேடையில் சென்று விருது வாங்கிவிட்டு நான் ஊருக்கு திரும்பினேன். என் உணவை நானே வாங்குகிற வழக்கப்படி அதே கடைக்கு போய் நூடுல்ஸ் என்ன விலை என்று கேட்டேன், 200 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டு போ என்றார்கள். நான் ஆஸ்கார் விருது வாங்கியதால் எனக்கு நூடுல்ஸ் விலை ஒன்றும் குறையவில்லை, எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, நான் நானாக இருக்கிறேன். சபாஷ் கீரவாணி சார், சபாஷ். இதைவிட சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. எனக்கும் அப்படித்தான், பத்மஸ்ரீ இருந்து விட்டு போகட்டும், பத்மபூஷன் இருந்து விட்டு போகட்டும், கவி பேரரசு இருந்து விட்டு போகட்டும், 3 பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டங்கள் மறந்து விட்டு போகட்டும், 7 தேசிய விருதுகள் ஒரு ஓரமாய் இருக்கட்டும், 6 மாநில விருதுகள் ஒரு ஓரமாய் இருக்கட்டும், என்னுடைய நாளைய சாப்பாட்டுக்கு நான் இன்று உழைத்தாக வேண்டும். இந்த விருதுகள் எல்லாம் உழைப்பை உறுதி செய்கிற ஒரு ஏற்பாடு தானே தவிர வயிற்றுக்கு சோறு போடுகிற ஏற்பாடு அல்ல. கீரவாணிக்கு தெரியும், ஆஸ்கார் விருது வாங்கிய பிறகுதான் நான் அதிகமாக உழைக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுக்கு ஆஸ்கார் விருது என்று இந்த நாடு கேலி செய்துவிடக்கூடாது. எனக்கு பிடித்த ஒரு பழமொழி உண்டு, பத்திரிகை தோழர்கள்
இதை இளைஞர்களுக்கு சொல்லலாம், நீங்கள் உங்கள் மனதில் எழுதி கொள்ளலாம், உங்கள் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லலாம், மனம் சோர்ந்திருந்தால் உங்கள் தாய்மொழியில் இதை வாய்விட்டு சொல்லிக் கொள்ளலாம். அந்த பழமொழி இதுதான், நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா, ஓடிக்கொண்டே இரு, வேற வழியே கிடையாது. இந்த பூமி இன்னும் ஏன் நிலைத்திருக்கிறது? இந்த பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் 450 கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமி சுற்றும் என்று அறிவுலகம் நம்புகிறது. அந்த பூமி இதுவரைக்கும் நிலையாக இருப்பதற்கு காரணமே அது சுற்றிக்கொண்டே இருப்பதுதான். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், நீ மனிதன். அந்த மனித ஜாதியில் ஒருவர் தான் நம்முடைய கீரவாணி, அவரை நான் பாராட்டுகிறேன். இந்த படத்திற்கு 3 பாடல்கள் முடிந்திருக்கின்றன. அடுத்த 3 பாடல்கள் செப்டம்பர் 1st வாரத்தில் நிச்சயம் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் திட்டத்தில் பிறந்தவர்கள். எப்படி எங்கள் தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் திட்டத்தோடு பிறந்து திட்டத்தோடு வளர்ந்தோமோ அப்படியே வாழ்க்கையையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு செப்டம்பர் 1st வாரத்தில் குஞ்சுமோன் அவர்களே, அடுத்த 3 பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த மேடையில் கொடுக்கிறேன். 6 பாடல்கள், அதில் 1 பாட்டு. அந்த பாட்டு வரிகளை நான் சொல்வது இந்த சபையின் விதிகளை மீறுவதாகிவிடும். 1 பாட்டு, ஒரு மேடையில் பரதநாட்டியம். மேடையில் ஒரு கல்லூரி மாணவி பரதநாட்டியம் ஆடுகிறாள் தன் தோழிகளோடு. இந்த பரதநாட்டியத்துக்கு என்ன கண்டென்ட்னு கேட்டேன். நான் முதல்ல கேட்கிறது, இந்த பாட்டுக்கு பாட்டு சரி, இந்த பாட்டுக்கு என்ன உள்ளடக்கம் என்று கேட்டீர்களா, தீர்மானித்தீர்களா? What is the content of this song? So that I can write according to that. சொல்லுங்க, என்ன கண்டென்ட்? எது வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல என்ன வச்சுக்கலாம், அப்புறம் தீர்மானம் பண்ணோம். பரதநாட்டியம் என்றவுடன் ராதாவும் கிருஷ்ணனும் வந்து விடுவார்கள், விஸ்வாமித்திரரும் மேனகையும் வந்து விடுவார்கள். ஏனப்பா, இந்த பரதநாட்டியம் என்பது அந்த இதிகாச பாத்திரங்களுக்கு மட்டும்தானா, இருக்கிற பாத்திரங்களுக்கு இல்லையா? நிகழ் கணம் சொல்ல மாட்டீர்களா? வாழ்வை பரதநாட்டியம் பேசாதா? இந்த முகம், இந்த கண், இந்த புருவம், இந்த கன்னம், இந்த உதடு, இந்த தாடை, இந்த கழுத்து, இதன் வழியாக வருகிற பாவங்கள் எல்லாம் இறந்த காலத்தைத்தான் சொல்லுமா, நிகழ்காலம் சொல்லாதா? தயவு செய்து பரதநாட்டியம் கற்றுவிக்கிற ஆசான்களே, பரதநாட்டியம் ஆடுகிற பெண்களே, பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கிற குருநாதர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், பரதநாட்டியத்தின் உள்ளடக்கத்தை மாற்றுங்கள். போதும், ஒரு இன்னும் 200 ஆண்டுகளுக்கு தேவையான பழைய கதைகள் நம்மிடம் இருக்கின்றன. இந்த நிகழ்காலத்துக்கு தேவையான கதைகளை கொண்டு வாருங்கள். அந்த கதையில், அந்த உள்ளடக்கத்தில் நாங்கள் முடிவு செய்தோம். இந்த உள்ளடக்கத்தில் ஐநா சபை என்ன சொல்லுகிறதோ அதை உள்ளடக்கமாக மாற்றுவோம். இந்த நிகழ்காலம் எதை கருதுகிறதோ அதை உள்ளடக்கமாக மாற்றுவோம். 29 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கிழிந்து கிடக்கிற ஓசோன் கோரையால் புற ஊதா கதிர்கள் இந்த பூமியில் நேரடியாக விழுகின்றன. பறவைகள் அளவில்லை, மனிதர்கள் அளவில்லை, பூமி அளவில்லை, ஆனால் இந்த பூமி சுடப்போகிறது, எரிய போகிறது என்று உலகத்தின் பனிமலைகள் அழுது கொண்டிருக்கின்றன. இந்த புவி வெப்பமாதல், இதை குறைப்பதற்குத்தான் ஐநா சபை அழுது அழுது வாதாடுகிறது. உலக நாடுகள் சிந்தித்து கிடக்கின்றன. அந்த உலக நாடுகளால் 1.5 விழுக்காடு செல்சியஸ் வெப்பத்தை கூட குறைக்க முடியவில்லை. 1 விழுக்காடு வெப்பம் அதிகமானதற்கே மென் சிறகு கொண்ட பறவைகள் பூமியில் அழித்து விட்டன, கம்பளி தோல் கொண்ட விலங்குகள் அழிந்து விட்டன. இன்னும் 3 விழுக்காடு வெப்பம் அடுத்த 100 ஆண்டில் அதிகமானால் 33 விழுக்காடு விலங்கினங்கள் அழிந்துவிடும் என்று ஐநா சபை பதறுகிறது, கதறுகிறது. உலக நாடுகள் கேட்கவில்லை. இந்த புவி வெப்பமாதலிலிருந்து இந்த பூமியை காப்பாற்றுகிற உள்ளடக்கத்தை ஏன் இந்த பரதநாட்டியத்துக்கு வழங்கக்கூடாது? சரி என்றார் இயக்குனர் கோகுலகிருஷ்ணா. சரி, நான் மெட்டமைக்கிறேன் என்றார் கீரவாணி. சரி, நீங்கள் என்ன செலவானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் குஞ்சுபோல். ஒரு தமிழ் கவிஞனுக்கு இதைவிட வரம் வேறு என்ன வேண்டும் தோழர்களே?
நான் சொல்றேன் குஞ்சு போனவர்களே, இந்த பாடலை நீங்கள் படமாக்கி கொடுங்கள், ஐநா சபையில் திரையிட்டு உலக நாடுகள் கைதட்டவில்லை என்றால் என்ன என்று கேளுங்கள். உலக நாடுகளுக்கு இது ஒரு படமாக அமையும் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். ஒரு நல்ல தம்பி கிடைத்திருக்கிறான், கோகுல் கிருஷ்ணா. நான் ஒரு இளைஞன் என் வீட்டுக்கு வந்தால் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்ப்பதில்லை, எந்த பூவில் என்ன தேனோ என்றுதான் பார்ப்பேன். அவரை பார்த்தால் ஒரு புதிய இளைஞன் வந்திருக்கிறான், லட்சியம் மிதக்கிற கண்கள், கேள்விகளில் ஒரு கூர்மை, கதையை விவரிப்பதில் ஒரு நேர்மை, எல்லாவற்றையும் சொன்னேன். நான் சில குறைகள் சொன்னேன், அதைத்தான் ஐயா நானும் கருதி கொண்டிருக்கிறேன், அதை நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் என்று நேர்மையாக சொன்னான். அறிவுள்ள பையன், ரொம்ப அறிவுள்ள பையன். இந்த பையன் வெற்றி பெறுவான். குஞ்சுவோர் அறிமுகப்படுத்த யாரும் சோடை போறதில்லை. அவரு சட்டி பார்க்கிறார், இதனை இதனா இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த திருக்குறளிலேயே முக்கியமான சொல் இதனை அல்ல, இவன் கண் அல்ல. இந்த குறளிலேயே முக்கியமான வார்த்தை இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த கடைசி அசை இருக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. விடல், நீ தேர்ந்தெடு, இவன் முடிப்பான். நம்பிக்கை வந்துருச்சா, அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துரு. கொடுத்துட்டு விடல், விட்டு விடு, சுதந்திரம் கொடு, தலையிடாத, விடல். என் ஆசா, என் தமிழ் தாத்தன், ஞான தகப்பன், அவன் ஒரு சொல் கூட பிழையாகாது. விடல், விட்டு விடு, சுதந்திரம் கொடு. அந்த சுதந்திரம் கொடுப்பான், இந்த அறிவான பையன் ஜெயிப்பான். அறிவு என்றால் ரொம்ப பேர் தகவல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவுனா என்ன? சென்னைக்கும் சிகாகோவுக்கும் உள்ள தூரம் தொலைநுட்பத்தில் 0 கிலோமீட்டர் என்பது ஒரு தகவல், அறிவல்ல. கண்ணாடி என்பது திடப்பொருளும் அல்ல, திரவப் பொருளும் அல்ல, விரைத்த திரவம். இது ஒரு தகவல், அறிவல்ல. பிரசவத்தின் போது இடுப்புக்கு கீழே மரத்து போவதற்காக மருத்துவர்கள் இடுகிற ஊசிக்கு பெயர் எபிடியூரல். இது ஒரு தகவல், அறிவல்ல. கிரகங்களில் பெரியது வியாழன், கிரகங்களில் சிறியது புதன். இது ஒரு தகவல், அறிவல்ல. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னே வரும் வல்லினம் மிகும் என்பது ஒரு தகவல், அறிவல்ல. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பது ஒரு தகவல், அறிவல்ல. இந்த தகவல்களை மட்டும் அறிவு என்று நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். அறிவை எப்போது ஒருவன் நடைமுறை கொண்டு வந்து கலை செய்கிறானோ அப்போதுதான் அவர் வெற்றி பெறுகிறான். அந்த திறமை கணேசுக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். எவ்வளவு அழகான சபை தெரியுமா இது. குஞ்சு போனவர்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு சனிக்கிழமை முற்பகலில் இத்தனை பெரிய திருக்கூட்டத்தை ஓரிடத்தில் கொண்டு வந்து குவித்து ஒரு வானத்தின் கீழ் இவ்வளவு பெரிய மாமனிதர்களை ஒன்று சேர்த்திருக்கிற உங்கள் திறமையை பாராட்டுகிறேன். நீங்கள் எது செய்தாலும் சரியாக இருக்கும். உங்கள் தன்மானமும் மீசையும் தரை பார்ப்பதில்லை. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடித்த விஷயம். அது அப்படியே இருக்கட்டும். சேர்ந்து செய்வோம், சாதிப்போம். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். பெரிய படங்கள் மட்டுமே வெற்றி பெறும் என்ற ஒரு தத்துவத்தை மாற்றி சிறிய படங்களும் வெற்றி பெறும், நடிகர்களின் படங்கள் மட்டுமே வெற்றி பெறும் என்ற சாஸ்திரத்தை மாற்றி தொழில்நுட்ப கலைஞர்களின் படமும் வெற்றி பெறும் என்ற புதிய சகாப்தத்தை உண்டாக்குவோம். வாழ்க கலை, வெல்க தமிழர்கள், வளர்க குஞ்சுமோர். என் அருமை நண்பர் கீரவாணி, இந்த படத்திற்கும் ஒரு ஆஸ்கார் விருது பெறுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.